வணக்கம். ஹரி ஓம். நன்றாக குருவாழ்க. குருவே துணை. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைத்து நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். 2019 புத்தாண்டு இனிதே பிறக்க இருக்கிறது. அதில் ஃபார்ஸ்னா என்ற அமைப்பும் விம்சாம்சம் என்ற அமைப்பில் எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தை பற்றி ரத்தின சுருக்கமாக உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் யூடியூப்பில் பதிவிடுகிறேன். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி. நமஸ்காரம். ஒன்று ஒன்று 2019 திங்கள் பின்னிரவு 12 மணிக்கு பிறக்கிறது. கன்னிகா லக்னத்திலே பிறக்கிறார் இந்த 2019வது வருடத்தவர். அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆங்கில புத்தாண்டு அதிர்ஷ்டபாகையில் வந்து பார்ஸ்னா உயர்திரு ஜெயதி ஜெயதி திரு கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் காலஞ்சென்ற கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கண்டுபிடித்தது, நான் கண்டுபிடித்ததல்ல. அதிர்ஷ்டப்பாகை கன்னியா லக்னத்துக்கு 11வது பாவத்தில் ஏற்படுகிறது. அதாவது 2019 பிறக்கிற நேரத்துக்கு அந்த அமைப்பிலே அதை கடக்கும் திசாநாதன் ஆர் புத்திநாதன் அந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உண்டு, நல்ல அதிர்ஷ்டம், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால் பார்ஸ்னா வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. பணம் இருக்கிறவங்களும் சரி, இல்லாத இருக்கிறவங்களும் சரி, காலம் செழிக்கும், விவசாயம் செழிக்கும், மற்ற தொழில் வகைகள் நன்றாக இருக்கும். மற்றதை பற்றி நான் பேசுவதற்கு விரும்புவதை விட இந்த அமைப்பு நன்றாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக விம்சாம்சம் என்ற கணிதம் உள்ளது. ஜோதிடத்திலே எத்தனையோ அம்சங்கள் இருக்கின்றன. அதில் விம்சாம்சம் கடவுள் பக்தி. ஒருவர் வந்து எந்த கடவுளை கும்பிட்டா அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது, மனித இனங்களே கிடையாது. பிரச்சனை இருக்கக்கூடிய மனிதன் ஆண்டி முதல் அரசன் வரை யாராக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. 5வது இடம் 9வது இடம் நல்லா இருந்தால் தான் இந்த பூவுலகில் வந்து ஏதோ ஓரளவுக்கு நிற்க முடியும். அந்த மாதிரி பூர்வ புண்ணியம் சரியில்லைனாவே ஒரு சில காலகட்டங்கள் அமையத்தான் செய்யும். அதே மாதிரி வந்து மாந்தி பகவான் இருக்கின்ற இடத்தை பொறுத்தும் ஜாதகங்கள் வீணாய் போகிறது. சொன்னால் கேட்க மாட்டார்கள். பரிகாரம் பண்ணணும், சோதிக்கார ஆட்டை போட்டுருவான்னு சொல்லி கணக்கு போட்டுட்டு சொல்லிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள். சரி, அது எதற்கு, நல்ல விஷயத்துக்கு வருவோம். விம்சாம்சம் பக்தி வந்து கடவுள் பக்தி. சந்திர பகவானே வருகிறார் விம்சாம்சத்தில். அப்போ சந்திர பகவான் வந்து நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அப்படி போக முடியாட்டி உங்கள் ஊரில் இருக்கும் அம்மன் கோயில் தரிசனம் திங்கக்கிழமை என்று தரிசனம் செய்து வாருங்கள். வாரத்தில் 4 மாதத்தில் 4 திங்கக்கிழமை வருகிறது. 4 திங்கக்கிழமை முடியவில்லை என்றால் உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ அந்த அம்பாலை போய் தரிசன கௌரி அம்பாள் இதை வந்து எதை வேணாலும் வணங்கலாம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் இருக்குது. திருப்பதி சென்று வாருங்கள். திருப்பதி செல்ல முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கும் இப்பொழுது நிறைய திருப்பதிகள், நவ திருப்பதி, எத்தனையோ திருப்பதிகள் உருவாகி விட்டன. ஆகவே நீங்கள் வந்து திருப்பதி நமஸ்காரம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வந்து திருப்பதி படத்தை வைத்து வணங்குவது சிறப்பு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கும். சரி, சந்திர பகவானுக்கு உண்டான காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய திமிகி தன்னோ சோம பிரஜோதயா. பார்வதியும் வணங்கலாம். வெள்ளை உடை ராசியாக இருக்கும். அதில் தமிழில் இன்னொரு அலைகடல் அதனில் நின்று அன்று வந்து உதித்த போது மலைவளர் திங்கிலாகி கடவுள் என்று எவரும் எத்தும் சிலை முதல் உமையால் பங்கன் செஞ்சடை பிரியாய் மேறு மலை மலை வளமாக வந்த மதியமே போற்றி போற்றி
சந்திர பகவானுக்கு உண்டான துதி. எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி திருவருள் தருவாய், சந்திரா போற்றி சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இந்த சந்திர பகவானை நீங்கள் எந்த அளவுக்கு வழிபடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு இந்த 2019 முடியும் வரை உங்கள் கஷ்டம் விலகும். சந்திர பகவானையவே போய் நேரில் நாம் வணங்க முடியாது, திருப்பதி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அதிர்ஷ்ட புள்ளியும் வந்து பார்த்தனாவும் அதில் தான் வருகிறது. ஆனால் இந்த வருஷம் வந்து பொதுஜனங்களுக்கு கஷ்டம் குறையும், நன்மையே நடக்கும். சந்திரன் துரிதமாக ஸ்பீடாக செல்லக்கூடிய கிரகம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து சந்திர பகவானை அதிகமாக வணங்குங்கள், திருப்பதி சென்று வாருங்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி, திருவருள் தருவாய் சந்திரா போற்றி சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. ஆகவே நீங்கள் 2019 வருடம் நல்ல வாழ்க்கை அமையுமாறும், குழந்தைகள் நல்லா கல்வி கற்க வேண்டும், மற்றும் பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் தீர வேண்டும், நோய் நொடி இருக்கிறவர்களுக்கு நோய் நொடி தீர வேண்டும், விவசாயம் செழிக்காதவர்களுக்கு விவசாயம் செழிக்க வேண்டும், மற்ற எல்லா அமைப்பிலையும் நல்லபடியாக சந்திர பகவான் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது குருவினர்களுடன் மற்றும் ஜெயதி ஜெயதி கேஎஸ்கே அவர்களுடன் மகா பெரியவர் நல்லாசியுடன் உங்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.